ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரான் 65 எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்ட்ரீ அண்ட் மாம் லைஃப். நீங்கள் ப்ரான் செய்ய போகிறீங்கன்னா ஓவர் நைட் அதை வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நான் சண்டே ப்ரான் பண்ணுறதுக்கு சாட்டர்டேவே வாங்கி வச்சு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி குடித்த பிறகு ஊற வச்சுருவேன். அதுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணுவேன்னா மிளகா பொடி ஆட் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் ரேஷியோவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணணும். கொஞ்சம் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாம்பார் பொடி ஆட் பண்ணி பாருங்கள், அதோட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். உப்பு ஆட் பண்ணி நான் ஓவர் நைட் மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் நம்மளோட இது வந்து நல்லா சூப்பராக ரெடியாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ அது வந்து தண்ணி விட்டுடுச்சுன்னா நம்மளால் வந்து ரோஸ்ட் போட போகும்போது ரொம்ப தண்ணி தெரித்து கொஞ்சம் இதாகிரும். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. நான் ஆட் பண்ணல. இப்போ நான் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரோஸ்ட் போட்டுட்ருக்கேன். அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாலே போதும், ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மசாலா பொடியெல்லாம் போட்டு வச்சுருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா போதும். மசாலா பொடியை எதுவுமே போடாமல் நம்ம நான்வெஜ் என்ன இருந்தாலும் அதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இணையை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு வறுத்து மட்டும் எடுத்துருங்க. உங்களுக்கு ப்ரான் வந்து சுருள்றது அதாகவே தெரியும். 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணிடாதீங்க. பிறகு ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து 2-3 மினிட்ஸ் தான் பண்ணணும் மேக்ஸிமம். வந்து தீயை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களோட ப்ரான் 2-3 மினிட்ஸில் கூட வேகலைன்னா உணர்க்க கூட அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். டபுள் ஃப்ரை மாதிரி தான் இருக்கும் வழியை. நீங்கள் ரொம்ப நேரம் மட்டும் ஃபஸ்ட் டைமே குக் பண்ணிடாதீங்க. ஏன்னா செகண்ட் டைம் போடும்போதும் நீங்கள் போட்ட உடனே எடுத்துடணும். அது வந்து ஜஸ்ட்டு ஹீட் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ப்ரான் வாங்கினோம்னா அது க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. மிச்சப்படி அதை மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் இதிலேயே பண்ணிடலாம். நான் வந்து இதிலேயே வந்து ப்ரான் 65 பண்ணியிருந்தேன், ப்ரான் கிரேவி பண்ணியிருந்தேன், நெக்ஸ்ட்டு ப்ரான் பிரியாணியும் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி சண்டேவே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எம்மியாக இருந்துச்சு. நம்மளுக்கும் நிறையா வேலை பார்த்த மாதிரி டயர்னஸ் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்னஸ் இல்லாமல் நம்மளும் ஈஸியாக மேக்னேட் பண்ணி வச்சுருக்கனால டகடகன் மட்டும் போட்டு பண்ணிடலாம். நீங்களும் இந்த 65 கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபார் வாட்சிங் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பாய்.